மின் கைத்தறி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன். வழக்கறிஞராக விருப்பம், தற்போது 3 தேசிய விருதுகள் வென்ற நடிகர் யார் என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். இவர் ஒரே ஆண்டில் 24 படங்கள் வரை நடித்து சாதனை படைத்துள்ளார். இவர் இந்திய சினிமா நட்சத்திரங்களில் ஒருவரும் பழம்பெரும் மலையாள நடிகரும் ஆவார். கதாநாயகன் முதல் வில்லன் வரை பல சிக்கலான கதாபாத்திரங்களில் நடிக்கும் திறமை கொண்டவர். நடிப்புக்காக தேசிய திரைப்பட விருதுகள் உட்பட பல சாதனைகளை படைத்துள்ளார். ஆம் நேயர்களே, நீங்கள் யூகித்தது சரிதான், அவர் வேறு யாருமல்ல, மம்முட்டி தான். கேரளாவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவர் வழக்கறிஞராக வேண்டும் என்று விரும்பி எர்ணாகுளத்தில் உள்ள அரசு சட்டக் கல்லூரியில் சட்டப்பட்டம் பெற்றார். மேலும் மஞ்சேரியில் 2 ஆண்டுகள் பயிற்சி பெற்றார். அவ்வாறு இருந்த போதிலும் நடிப்பின் மீது பின்னர் ஏற்பட்ட பேரார்வம் அவரை திரைப்படத்துறைக்கு அழைத்துச் சென்றது. 1971 அனுபவங்கள் பாலிச்சகல் திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் அவர் சினிமாவிற்குள் நுழைந்தார். சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருதை வென்ற மம்முட்டி இந்திய சினிமாவில் மிகவும் பாராட்டப்பட்ட நடிகர்களில் ஒருவர். அது மட்டுமன்றி 3 தேசிய விருதுகளை பெற்ற ஒரே மலையாள நடிகர் மம்முட்டி தான். 1989 ஒரு வடக்கன் வீரகதை மற்றும் மதுளுகளில் நடித்ததற்காக அவருக்கு முதல் தேசிய விருது கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து 1994 வினேகன் மற்றும் பொந்தன்மட ஆகிய படங்களில் நடித்ததற்காக தனது 2வது தேசிய விருதை வென்றார் மம்முட்டி. அவரது 3வது தேசிய விருது 2000 டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர், இந்திய சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்திற்காக மம்முட்டிக்கு கிடைத்தது. மம்முட்டி 15 படங்களுக்கு மேல் இரட்டை வேடங்களில் நடித்துள்ளார் என்பது பலருக்கு தெரியாது. அது மட்டுமன்றி 1982 24 படங்களில் நடித்ததன் மூலம் ஒரே வருடத்தில் அதிக திரைப்படங்களில் நடித்து சாதனை படைத்துள்ளார். மேலும் மம்முட்டி காழ்ச்சப்பாடு என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். பல்வேறு தலைப்புகளில் அவர் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பே இந்நூல். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.